ஹலோ கைஸ், இன்றைக்கி ரெண்டு கேக் ஆர்டர் வந்திருக்கு. ஒன்று ஒயிட் ஃபாரஸ்ட் அண்ட் ஏக்லெஸ் ரோஸ் மில்க் கேக் வந்திருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேயில் சுகர் சிரப்பில் நல்லா கோட் பண்ணி க்ரீம் அப்ளை பண்ணதும் ஸ்ட்ராபெரி க்ரஷ் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஒயிட் சாக்லேட் போட்டுக்கிறேன். செகண்ட் லேயர்லையும் இதே மாதிரி பண்ணிவிட்டு நான் ஃபுல் ஃப்ராஸ்டிங்கை முடிச்சுக்கிட்டேன். ஒயிட் சாக்லேட்டை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு சைடில் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிவிட்டேன். கேக் டிசைனுக்கு மேலே ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே செரீஸை வச்சுட்டேன். சென்டரில் ஒயிட் சாக்லேட்டை கிரேட் பண்ணி போட்டுக்கிட்டேன். கேக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு கஸ்டமர் கிட்ட டெலிவரி பண்ணியாச்சு. அடுத்து எக்லெஸ் ரோஸ் மில்க் கேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு எக்லெஸ் பேட்டர் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். எங்ககிட்ட எக் அண்ட் எக்லெஸ் கேக் ரெண்டுமே கிடைக்கும். உங்களுக்கு ஆர்டர்ஸ் தேவைப்பட்டால் மேலே தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கேக் பேக் பண்ணதும் நான் ஃப்ராஸ்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சேம் ப்ராசஸ் தான், க்ரீம் அப்ளை பண்ணிட்டு மேலே ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கிட்டேன். சாக்லேட்டில் கொஞ்சம் பிங்க் கலர் ஆட் பண்ணிவிட்டு ட்ரிப் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஃபைனலாக டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த கேக் டிசைன் எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். கேக்ஸ் தேவைப்பட்டதுன்னா மேலே தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க.